வணக்கம் பெற்றோர்களே. இன்னைக்கு நான் போன வாரம் சொன்ன மாதிரி இந்த குழந்தைக்கு பேதி மாத்திரை கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குங்க. நான் இதில் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நாம் முதல்ல ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், குழந்தைக்கு உடல் புல முருந்து தருவது எப்படி அப்படின்னு. யாருக்குமே சந்தேகம் இருக்காது, அரசுகள் எல்லாமே, மத்திய மாநில அரசுகள் எல்லா இடங்களிலும் குடல் புல மாத்திரை தர்றாங்க. இதை பற்றி யாருக்குமே சந்தேகம் இருக்காதுன்னு நினச்சேன். போன வாரத்தில் மூணு பேருங்க, சார் பேதி மாத்திரை தரலாமா அப்படின்னு. பேதி மாத்திரையா எதுக்குங்க தரணும் அப்படின்னா, இல்லைங்க குடல் புழு இருக்குன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னா. குடல் புழுவுக்கு பேதி மாத்திரை கொடுத்தா சரியாகும்னு யார் சொன்னாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் ரொம்ப வருஷமாக அப்படித்தான் செய்வோம் அப்படின்னாங்க. இப்போது பேதி மாத்திரையை குழந்தைக்கு தரலாமா மருந்து தரலாமாங்கிறத இப்போ பார்க்கலாம். பேதி மாத்திரை என்னென்ன காரணங்களுக்காக தருவாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம ஊரில் பொதுவாக எல்லாருமே குடலில் புழு இருந்ததுன்னா அந்த புழு பேதி மருந்து கொடுத்தோம்னு வயிற்றால் போச்சுன்னா அடிச்சுட்டு வந்துடும், புழுவும் வெளியே வந்துடும், குடலும் சுத்தமாயிரும் அப்படின்னு நம்பிக்கை நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் இருக்குது. ரெண்டாவது, இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு குடலை நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு மலச்சிக்கலுக்காக பேதி மாத்திரை தருவாங்க, மருந்துகளை தருவாங்க. இது ரெண்டு காரணங்களுக்காக தான் பேதி மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. வெகு அபூர்வமாக மருத்துவமனையில் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னாடி குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு சாதாரணமாக பேதி மாத்திரை தரலாமா அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில். ஒரு வார்த்தை சொல்லணும்னா, தர வேண்டாங்க, தரக்கூடாதுங்க, அது பயனில்லைங்க அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். முதல்ல குடல் புழுவுக்காக பேதி மாத்திரையை தந்தால் பயன் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை கவனிப்போம். குடல் புழுக்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் குடலில் மட்டும் இருக்கிறதில்ல. குடலினுடைய உள்படலத்தில் புகுந்து குடலுக்குள்ள தசைகளுக்கு இருக்குது. சில வேளைகளில் குடல் புழுக்கள் அதிலிருந்து இரத்த ஓட்டத்தின் வழியாக ஈரலுக்கு போய், ஈரலிருந்து இருதயத்துக்கு போய், இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போய், நுரையீரலிருந்து வெளியே வந்து குடல் மேல் பகுதியில் வந்து கீழே இறங்கி மறுபடியும் வயிற்றுக்குள்ளே போய் ஒரு சுற்றுலானே சொல்லலாம், இன்பச் சுற்றுலா, குடல் சுற்றுலா போயிட்டு வருது. இந்த மாதிரி குடல் சுற்றுலா போயிட்டுருக்கிற குடல் புழுக்களுக்கு பேதி மருந்து எதுவும் பயனளிக்காது. வேறு யாருக்கு பயனளிக்கும்? குடல்லையே ஒரு டேரா போட்டு டென்ட் போட்டு உட்காந்துருக்குன்னு வச்சுருக்கீங்களேன், அந்த குடல் புழுக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அடிச்சுட்டு போகும். இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. குடல் புழுக்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடியது முக்கியமானது ஊசிப்புழு ஒன்று, ரெண்டாவது உருண்டைப்புழு, மூணாவது கொக்கிப்புழு, நாலாவது தட்டைப்புழு. இந்த உருண்டைப்புழுவும் ஊசிப்புழுவும் உண்மையான அதனுடைய ஆண் பெண் புழுக்கள் எல்லாம் குடல் இருக்கும்போது மட்டும் அதில் வரும். அதனுடைய முட்டைகள் எங்கே வேணாலும் இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு பூச்சி மருந்துகள் தான் உதவி செய்யும். நான் சொன்ன மாதிரி சுற்றுலாவில் இருந்துச்சுன்னா அது எதுவுமே இந்த மருந்துகள் கொடுத்த பேதி மருந்துகள் தொடாது. இந்த கொக்கிப்புழு இருக்குது பாருங்கள், அந்த கொக்கிப்புழு அந்த படம் பாருங்கள், ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கிப்புழு பெரிய கொக்கி மாதிரி குடலில் உள்பகுதியில் அப்படியே பிடிச்சிட்டு அதிலிருந்து ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்ருக்கோம். எந்த பேதியும் எந்த வயிற்றுப்போக்கு மருந்துகளும் அது ஒன்றும் தொடாது. பூச்சி மருந்து கொடுத்தே அந்த குடல் புழுவினுடைய உடல் இயக்கத்தினை, நரம்பு மண்டலத்தினை பாதிக்கக்கூடிய தன்மையுள்ள மருந்துகள் தான் அதை கொல்லும், அதை வெளியே தள்ளும். கொக்கிப்புழு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செய்ய தெரியுங்களா, இது வந்து முட்டையிலிருந்து வரதோட லார்வா அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு பங்குலேருந்து காலில் வெறுங்காலில் செருப்படம் நடக்கும்போது அந்த கால் தோலை தொலைச்சிட்டு உள்ளே போய் தோலுக்கடியே இருக்க கொழுப்பு தசைப்பகுதிகளுடைய உள்ள பரவி நிறையா முதல்ல சொன்ன மாதிரி எல்லா இடங்களுக்கும் சென்று பாதிப்பை ஏற்படுத்தும். இரத்த கசிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த புழு முக்கியமானது பேதி மருந்தினால் சரியாகாது. முட்டை மூலமாக அடுத்த தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிற புழுக்களும் இதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க. வேறு எந்த புழுக்கள் சொன்ன மாதிரி நல்ல வளர்ச்சி அடைந்த புழுக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படும். இது தவிர உடலுடைய மற்ற உறுப்புகளில் நிலை கொண்டு அது வழியாக சுற்றுலா போயிட்டுருக்கிற மற்ற புழுக்களும் பாதிக்கப்பட மாட்டாது. எனவே குடல் புழுக்கள் பற்றிய இன்னும் வீடியோக்குரிய லிங்க்கை கொடுத்துருக்கோம், அதை முழுவதும் பாருங்கள். குடல் புழு ஒருத்தருக்கு இருந்தால் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். உடல் சுத்தம், தன் சுத்தம், சுகாதாரம் முக்கியம். வெளியே செல்லும்போது செருப்பு போட வேண்டியது இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாரும்
அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கு பூச்சி இருக்கோ அவங்க 15 நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு உடல் புழுக்களுக்குரிய மருந்துகளை தருவோம். கை கால்கள் நகம் இதெல்லாம் சுத்தமாக வச்சுருக்க பார்ப்போம். குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா 6 மாதத்துக்கு ஒரு 18 வயசு வரைக்கும் தருவது அப்படிங்கிறது முக்கியம். ஒன்று, அதாவது குடல் புழுவுக்கு பெருசாக இது பயன்படாது, முழுவதும் புழுக்களை ஒழிக்காதுங்கிறத பார்த்துட்டோம். ரெண்டாவது, மலச்சிக்கலுக்காக கொடுக்கும்போது ஒரு வேளை மட்டும் நீங்கள் பேதி மருந்தோ மாத்திரைகளோ அல்லது பின்னாடி வைக்கிற இனிமா போன்றவிகளை வைக்கிறது மூலம் உடனடியாக வெளிக்கு போக வைக்கலாம் ஒழிய, மற்றபடி தொடர்ச்சியாக அந்த மலச்சிக்கல் அல்லது முழுவதும் மலம் கழியாமல் இருக்கும் தன்மையை சரி செய்வதற்கு வாரக்கணக்கில் இல்லை மாதக்கணக்கில் கூட மருந்துகள் தர வேண்டியது இருக்கும். நிறையா உணவு பழக்கம், வாழ்க்கை முறைகள் மாற்றம், தூக்கம், விளையாட்டு, நார் சத்து, நீர் சத்து அப்படி நிறையா விஷயங்களை செய்யணும். அதை பற்றிய இன்னும் ஒரு வீடியோக்குரிய இணைப்பும் கொடுத்துருக்கோம். எனவே எந்த விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் வெறும் குடல் புழுக்களை கொள்வதற்காக இருக்கு நினைச்சாலும் சரி, அல்லது மலச்சிக்கலை சரி செய்வதற்கு என்று நினைச்சாலும் சரி, வெறும் பேதி மருந்தையோ மாத்திரையோ ஒரு தடவை கொடுப்பது சரியாகாது. குடல் புழுக்கு குடல் புழு மருந்துகளையோ மாத்திரைகளோ தருவது நல்லது. மலச்சிக்கலுக்கு தொடர்ச்சியாக மருத்துவருடனுடைய ஆலோசனை பேரில் மருந்துகளையும் உணவு உடல் பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை மேற்கொண்டால் தான் சரியாகும். மீண்டும் ஒரு முறை மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.